வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம உடனடி நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. நெல்லிக்காய் வந்து இந்த சைஸ்ல நான் 22 எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த நெல்லிக்காவை நல்லா கழுவி ஒரு காட்டன் துணியில தொடச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தய பவுடர், இது நல்லா வெறும் கடாயில வறுத்து அரைச்சி வச்சிருக்கேங்க. சீரகத்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கல்லுப்பு பொடி செய்து வச்சிருக்கேன், கடுகு தாளிக்க 75 ml கொஞ்சம் கூடுதலா நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேங்க, சிறிதளவு கருவேப்பிலை. இதான் தேவையான பொருட்கள். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இந்த நெல்லிக்காய் ஒன்று மிச்சம் இருக்குதுன்னு கட் பண்ணிட்டு இருக்கேன். எண்ணெய் ஊத்திருக்கேன், எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் நல்லெண்ணெய். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும் பாருங்க. கடுகு வெடிச்சிருச்சு, இதுல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையில ஈரத்தன்மை எல்லாம் இருக்கக்கூடாது, இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெயில வதக்கிக்கலாம். பாருங்க, நெல்லிக்காவை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டா போதும் மீடியம் ஃப்ளேம்ல. இப்ப நெல்லிக்காய் கூட சீரகத்தூள், மிளகாய்த்தூள், காரம் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாகவும் குறைவாகவும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் இன்னைக்கு குறைவாக தாங்க சேர்த்திருக்கேன். இதில் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், வெந்தயத்தூள் கொஞ்சம் கடைசியாக சேர்த்திக்கலாங்க. இது கூட தேவையான அளவுக்கு கல்லுப்பு பொடிச்சு வச்சிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கிட்டா அந்த பொடியோட பச்சைவாடையெல்லாம் போயிடும். நல்லா நெல்லிக்காவும் நம்மளுக்கு இந்த சூட்டில் கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து சேர்த்திக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்திக்கிறேங்க, அப்போதான் இன்னைக்கு கொஞ்சம் ஊறுகாய் டேஸ்டாக இருக்கும். இது கூட கடைசியாக இப்போ இறக்க போகிறனால நம்ம வெந்தய பொடி இப்போ சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கு விட்டால் போதும். ரொம்ப அதிகமாக வெந்தய பொடி போடக்கூடாதுங்க, கசக்கும். அளவாக சேர்த்திக்கிட்டா சரியாக இருக்கும். பாருங்கள், நெல்லிக்காவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் செய்து விட்டுக்கோங்க. நம்ம வதக்கும்போது இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலாக இருக்கும். அஞ்சு நிமிஷம் பக்கம் வச்சுங்க, ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு நெல்லிக்காய் ரெடி ஆயிடுச்சு, நம்ம இறக்கி வச்சு வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஊறுகாய் செய்யும்போது 5 நிமிஷத்துக்கு கழிச்சு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அந்த நெல்லிக்காவை கொத்தி கொத்தி விட்டுக்கிட்டா உங்களுக்கு சரியாக இருக்கும். அதோட நெல்லிக்காயோட எசன்ஸ் எல்லாம் இது கூட இறங்கும் போது இன்னி கூடுதல் சுவையாக இருக்கும். இப்போ சூப்பராக சுவையான சுலபமான முறையில் நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி செய்துட்டோங்க. நம்மளுக்கு நெல்லிக்காய் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி வாங்கி செய்துக்கிட்டா ஒரு 10 நாளுங்கிறது 15 நாள் பக்கம் நீங்க வச்சு சாப்பிடலாம். 10 நாள் வெளியே வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா ஒரு 20 நாள் பக்கம் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். கொஞ்சம் காத்தோட்டமா வச்சுக்கணுங்க. நீங்க ஒரு வள மாதிரி இருக்கிறதுல மூடி போட்டு வச்சுக்கலாம். குப்பு அடைச்சி வைக்க கூடாது. இப்போ நம்ம வீட்டில் சாதத்துக்கு சைட் டிஷ் எதுவும் இல்லாத போது இந்த மாதிரி நெல்லிக்காய் வாங்கி ஊறுகாய் செய்து வச்சுக்கிட்டா நம்ம வேலைக்கு போகும்போதும் கூட இந்த ஊறுகாவை நம்ம சாதத்துக்கு கூட சேர்த்து எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. அந்தளவுக்கு சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியம் கூட. நீங்கள் இந்த ஊறுகாவை எல்லா விதமான வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இதை வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.